வணக்கம். 3 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 2 நாட்களுக்கு 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை தொடரும். தமிழ்நாடு புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தகவல். அதிமுக சட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த விவகாரம். இணையத்தில் விவரங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். கர்நாடக முதலமைச்சர் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் முதல் முறையாக ராகுல் காந்தி பங்கேற்பு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஆலோசனை. கர்நாடகாவில் முன்னாள் துணை முதலமைச்சர் பரமேஸ்வர ஆதரவாளர்கள் தும்கூருவில் ஆர்ப்பாட்டம். முதலமைச்சர் பதவி வழங்க கோரிக்கை. பொன்னியின் செல்வன் பட நடிகர்களுக்கு சம்பளம் வழங்கியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றமா? தயாரிப்பு நிறுவனமான லைகாவின் சிஇஓ வீடு உட்பட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. மதுவிலக்குக்கு ஆதரவாக இபிஎஸ் உடன் இணைந்து போராட தயார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் கத்தியை தீட்டியபடி பயணித்த கல்லூரி மாணவர்கள் ரகலை. பச்சையப்பாசுக்கு ஜிந்தாபாத் என்று முழக்கம் எழுப்பும் காட்சி வெளியானது. புதிய நாடாளுமன்ற கட்டடம் மே 28 திறக்கப்பட வாய்ப்பு. 970 கோடியில் நவீன வசதிகளுடன் தயார். நாளை மாலை 5 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி என்று புகார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான புகாரில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் ஆணை. கோவையில் காரில் வந்து பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற விவகாரத்தில் 2 பேர் கைது. சிங்காநல்லூர் காவல் நிலையத்தினர் விசாரணை. மெரினாவில் நிறுத்தப்பட்ட சுற்றுலா பயணியின் கார் நூதன முறையில் திருட்டு. மாநகராட்சி ஊழியர் போல் நடித்து காரை திருடிச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார். திண்டிவனம் அருகேயும் கள்ளச்சாராயம் குடித்து 1 உயிரிழப்பு. புதுச்சேரி சாலையில் உறவினர்கள் மறியல் போராட்டம். மரக்காணம் அருகே எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி. அமைச்சர்கள் பொன்முடி மஸ்தான் நேரில் வழங்கி ஆறுதல். கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது. முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் கூறிய எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மரக்காணம் எக்கியார் குப்பம் சவுக்குத்தோப்பில் சிதறிக் கிடக்கும் சாராய பாக்கெட்டுகள். ஊருக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் சாராய விற்பனை நடைபெற்ற இடத்தில் News18 தமிழ்நாடு கள ஆய்வு. கோடை விடுமுறையால் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க 24 மணி நேரம் வரை காத்திருக்கும் பக்தர்கள். காத்திருப்பு அறைகளில் பக்தர்களுக்கு உணவு, பால், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை ஏற்பாடு செய்துள்ள தேவஸ்தான நிர்வாகம். சபரிமலை பொன்னம்பலமேட்டில் அனுமதியின்றி பூஜை செய்த பிரத்யேக வீடியோ. சன்னிதானம் சன்னிதானத்திலிருந்து தான் இதுதான் சன்னிதானம். தெரியுது பாருங்க, இதுதான் சன்னிதானம். இங்கிருந்து தான் எல்லாரும் அங்கே இருப்பாங்க. க்ரௌடு மொத்தம் இங்கே வர்றதுன்றது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்து. அதிர்ச்சியடைந்த தேவசம் போர்டு அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை தொடக்கம். திருச்சிக்கு வந்த யூடியூபர் அசாரை காண இருசக்கர வாகனத்துடன் குவிந்த கூட்டம். ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவது உட்பட 6 பிரிவுகளில் அசார் மீது வழக்கு பதிவு. அடுத்த வாரம் பெரிய நிறுவனங்களை சந்தித்து இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு. 71,000 பேருக்கு அரசு வேலைக்கான ஆணைகளை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவில் 500 பேரை பணிநீக்கம் செய்கிறது அமேசான் நிறுவனம். உலகம் முழுவதும் ஆட்குறைப்பு செய்வதன் எதிரொலியாக நடவடிக்கை. வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாததால் அமெரிக்க அரசுக்கு பொருளாதார நெருக்கடி. கடன் உச்சவரம்பை மாற்றியமைக்கும் பணிகளில் தீவிரம் காட்டும் அதிபர் ஜோ பைடன். ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற நீடிக்கும் கடும் போட்டி. லக்னோ மும்பை அணிகள் இன்று பலப்பரீட்சை.